ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் ஆடவர் ரேப் பிரிவில் இந்திய அணி தங்கம் வென்று அசத்தியிருக்கிறது. மற்றொரு தங்கப்பதக்கமாக தமிழ்நாட்டின் பிருத்திவிராஜ் தொண்டைமான் உள்ளிட்ட மூன்று பேர் அடங்கிய அணி அபாரமாக தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். லாவண்யா, ஆசிய விளையாட்டுத் திருவிழாவின் துப்பாக்கிச் சுடுதலில் டேப் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரண்டு பிரிவிலே இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்திருக்கிறது. ஆடவர் பிரிவில் தங்கப்பதக்கமும் மகளிர் பிரிவில் வெள்ளி பதக்கமும் தற்பொழுது கைப்பற்றியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஆசிய விளையாட்டுத் திருவிழாவில் துப்பாக்கிச் சுடுதலில் இருந்து மட்டும் 21 பதக்கங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் தங்கம் மற்றும் வெள்ளியை இந்திய வீரர் வீராங்கனைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் இடம் பிடித்திருக்கிறார். 361 புள்ளிகளை பெற்று இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றிருந்தது. இந்த பிருத்திவிராஜ் தொண்டைமான் ஏற்கனவே உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருந்தார். தற்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து துப்பாக்கிச் சுடுதலில் ஆசிய விளையாட்டில் பதக்கம் வென்ற முதல் தமிழர் என்ற ஒரு வரலாற்று சாதனையையும் தற்பொழுது பிருத்திவிராஜ் தொண்டைமான் படைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக துப்பாக்கிச் சுடுதலில் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இதுவரை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வாங்காத பதக்கத்தை வாங்கி குவித்திருக்கிறார்கள். 21 பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். தங்கப்பதக்கம் மட்டும் 7 பதக்கம் துப்பாக்கிச் சுடுதலில் இருந்து மட்டும் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது இந்தியா 11வது தங்கத்தை கைப்பற்றி பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் நீடிக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. சடையாண்டி.